சம்ஹாரத்திற்கு பிறகு விருத்த சேதனம் செய்யப்படும் நாளில் யோசேப்பும் மரியாளும் குழந்தைக்கு எருசலேம் தேவாலயத்தில் இயேசு என்ற பெயர் சூட்டி தேவனுக்கு அர்ப்பணித்தனர். கிறிஸ்துவை காணும் முன் மரணமடைய மாட்டார் என்று தேவ ஆவியானவரால் வாக்களித்திருந்த பக்தி உள்ள ஒருவர் அங்கிருந்தார். அவர் பெயர் சிமியோன். ஆண்டவரே, உமது வார்த்தையின்படி உமது அடியனை இப்பொழுது சமாதானத்தோடு அனுப்பிவிடுகிறேன். உம்முடைய மீட்பை என் கண்கள் கண்டது. இது தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட குழந்தை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மோசேயின் சட்டத்திட்டத்தின்படி அவர்கள் தங்கள் கடமையை நிறைவேற்றின பின்பு எருசலேமை விட்டு நாசரேத்துக்கு திரும்பி சென்றார்கள். இயேசுவுக்கு 12 வயது ஆனபோது யோசேப்பும் மரியாளும் பஸ்கா பண்டிகை கொண்டாடும்படி அவரை எருசலேமுக்கு அழைத்துச் சென்றார்கள். பண்டிகை முடிந்து வீடு திரும்பின போது இயேசு தங்களுடன் இருப்பதாகவே நினைத்துச் சென்றனர். ஆனால் இயேசுவோ அங்கேயே தங்கிவிட்டார். அவர்கள் இயேசுவை தேடிக்கொண்டே பட்டணத்திற்கு திரும்பி போனார்கள். 3ஆம் நாளில் எருசலேம் தேவாலயத்தில் போதகர்களோடும் சபை பெரியோர்களோடும் இயேசு உட்கார்ந்திருக்க கண்டனர். இப்படிப்பட்ட கேள்விகளை கேட்கும் இந்த சிறுவன் யார்? இவன் நாசரேத்தை சேர்ந்தவன். எங்களோடு வந்த இவன் பின்தங்கிவிட்டான். தயவாக இவனை மன்னியுங்கள். அவர் பேச்சை கேட்ட யாவரும் ஆச்சரியப்பட்டார்கள். மகனே, எங்களுக்கு ஏன் இப்படி செய்தாய்? உன் அப்பாவும் நானும் அதிக கவலையோடு உன்னை தேடினோமே. நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள்? என் பிதாவுக்குரிய காரியங்களில் நான் இருக்க வேண்டும் என்று உங்களுக்கு தெரியாதா? பின்பு இயேசு அவர்களுடன் நாசரேத்துக்கு சென்று ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் பெருகினார்.